அனைவருக்கும் மாலை வணக்கம். மாண்புமிகு அம்மாவுடைய அரசு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தொடர் நடவடிக்கைகளாக கொரோனா வைரஸ் தடுப்பு நடவடிக்கைகளையும் கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தவர்களை குணப்படுத்தக்கூடிய அந்த தீவிர நடவடிக்கைகளை மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் நாம் தொடர்ந்து மிக கடுமையாக போராடி அதை நல்ல முறையில் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் இதுவரை இன்று வரை சேர்த்து தமிழகத்தில் 56,021 நபர்கள் இந்த கொரோனா வைரஸால் பாதிப்படைந்தவர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளார்கள் என்ற செய்தியினை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். 56,021 நபர்களை பாசிட்டிவ் ஆனவர்களை குணப்படுத்தி அவர்கள் நெகட்டிவ் ஆகி நல்லபடியாக அவர்கள் உயிர் காக்கப்பட்டு வீடு திரும்பியுள்ளார்கள் என்ற செய்தியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். இதுவரை 98,392 நபர்களுக்கு கொரோனா நோய் தொற்று கண்டறியப்பட்டிருந்தாலும் கூட குணமடைந்தவர்கள் போக இப்பொழுது சிகிச்சையிலே 42,371 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். சிகிச்சை பெற்று வரக்கூடிய ஒவ்வொருகளையும் மருத்துவமனையாக இருக்கட்டும், அல்லது கோவிட் ஹெல்த் சென்டராக இருக்கட்டும், கோவிட் கேர் சென்டர்களாக இருக்கட்டும், ஹோம் ஐசோலேஷனாக இருக்கட்டும், தேவையான அந்த நடவடிக்கைகளை, அவர்களுக்கு தேவையான அந்த நம்பிக்கையூட்டக்கூடிய அந்த நடவடிக்கைகளை மாண்புமிகு அம்மாவுடைய அரசு தொடர்ந்து செய்து வருகிறது. குறிப்பாக இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த கொரோனா வைரஸை எதிர்த்து தடுப்பூசி இல்லாத நிலையில், ட்ரக் ஆஃப் சாய்ஸ் என்று சொல்லக்கூடிய பிரத்யேகமான மருந்து இல்லாத நிலையில் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு இன்றைக்கு 56,021 பேரை குணப்படுத்தியிருக்கிறது என்பதை நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பொதுவாக பார்த்தீங்கன்னா ஏசிம்டமேட்டிக் அண்ட் சிம்டமேட்டிக், இதில் நோய் அறிகுறியோடு பாசிட்டிவ் ஆனவர்களும் இருக்கிறார்கள், நோய் அறிகுறியே இல்லாமல் பாசிட்டிவ் ஆகவும் இருக்கிறார்கள். ஆனால் இருவரையும் ஏசிம்டமேட்டிக் அண்ட் சிம்டமேட்டிக் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டு அறிகுறியில் இருப்பவரையும் அறிகுறி இல்லாதவர்களையும் அரசு ஒரே மாதிரியான கனிவோட பார்வையோடு பார்த்து தான் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறோம். ஏனென்று சொன்னால், ஒருவேளை நோய் அறிகுறி இல்லாமல் இருந்தாலும் கூட, ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலும் கூட, அவரை உடனடியாக கண்டுபிடித்து அவரை நம்ம ஐசோலேட் தனிமைப்படுத்துவதன் மூலமாக தான் அவரிடமிருந்து வேறொருக்கு தொற்று வராமல் பாதுகாக்கக்கூடிய அந்த பரவலை கட்டுப்படுத்தக்கூடிய விஷயங்களை அரசு துரிதமாக செய்து கொண்டிருக்கிறது. அதே போல் சிம்டம் என்று சொல்லக்கூடிய அவர்களுக்கு இந்த காய்ச்சல், உடம்பு வலி, அல்லது சளி, இருமல், அல்லது அவர்களுக்கு வந்து வாசனை தெரியாது, சுவை அறியாது போன்ற அந்த சிம்டம்ஸ் இருந்தாலும் கூட, அவர்களையும் அந்த மாடரேட் சிவியர் மூச்சுத்திணறல் போன்ற இருக்கக்கூடியவர்களையும் உடனடியாக மருத்துவமனையில் அனுமதித்து அவர்களை உயிர் காக்கக்கூடிய அந்த பணிகளையும் இன்றைக்கு அரசு செய்து வருகிறது. இதில் மிகப்பெரிய சவாலான விஷயங்கள் நோய் அறிகுறியோடு கோ மார்பிடிட்டி என்று சொல்லக்கூடிய இன்னப்பிற வியாதிகள், வயதிலே மூத்தவர்கள், சீக்கடி என்று சொல்லக்கூடிய ரீனல் டிசீஸ், நாங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கக்கூடிய கேன்சர் அல்லது டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், இன்ன பிராங்கியல் ஆஸ்மா, கார்டியாக் டிசீஸ் போன்ற இருதய நோய் போல பிற இன்ன பிற நோய்கள் உள்ளவர்களோடு கோவிட் சேர்கின்ற பொழுது நிச்சயமாக அது மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய சவாலாக இருந்தாலும், அந்த சவாலாகியும் மருத்துவர்கள் மிக சிறப்பாக எதிர்கொண்டு அவர்களையும் காப்பாற்றக்கூடிய அந்த நல்ல செய்திகளும் இந்த நேரத்தில் வந்து கொண்டிருக்கிறது என்பதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த நோய் தொற்று காலத்தில் இதுவரை தமிழ்நாடு முழுக்க 75,000 படுக்கை வசதிகளை அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அதை உருவாக்கியிருக்கிறார்கள். சென்னையை பொறுத்தவரைக்கும் 17,500 படுக்கை வசதிகளை மிக சிறப்பாக நம்ம ஏற்பாடு செஞ்சு அதை வந்து நிர்வகித்து வருகின்றோம். அதே போல் சென்னையில் மட்டும் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையிலும் 5,000 மேற்பட்ட படுக்கைகளை தொடர்ந்து வந்து இன்னும் அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கக்கூடிய, குறிப்பாக ஆக்சிஜன் பைப்லைனையும் நம்ம அதிகப்படுத்திக் கொண்டே இருக்கின்றோம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நாட்டிலேயே முதன்முறையாக 750 படுக்கைகளோடு கூட இதுவரை இல்லாத அளவிற்கு செல்ஃப் சஸ்டைன்ட் என்று சொல்லக்கூடிய வெல் எக்யூப்டு, அதாவது வெரி வெல் எக்யூப்டு, எல்லா பிரத்யேகமான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கிய, அதாவது புதிய சிடி ஸ்கேன், புதிய அல்ட்ராசோனோகிராம், புதிய டிஜிட்டல் எக்ஸ்ரே, மொபைல் உபகரணங்கள், அதாவது ஸ்டேஷன்டு அல்ட்ராசோனோகிராம், மொபைல் அல்ட்ராசோனோகிராம், அதே போல் ஸ்டேஷன்டு எக்ஸ்ரே, மொபைல் எக்ஸ்ரே என்று சொல்லக்கூடிய அதிநவீன உபகரணங்களை எல்லாம் கொண்ட பிரத்யேகமான அனைத்து வசதிகளோடு கூடிய நவீன ஆய்வகங்கள் உட்பட 750 படுக்கைகள் கொண்ட சென்னையில் இருதய பகுதியாக இருக்கக்கூடிய கிண்டியிலே அந்த மருத்துவமனை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்கிறார்கள். ஓரிரு நாட்களில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அதை தொடங்கி வைக்கிருக்கிறார்கள் என்ற நல்ல செய்தியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். தமிழகத்தில்தான் இந்தியாவிலேயே தொடர்ந்து வந்து நம்ம அதிகமான டெஸ்ட் எடுத்துக்கிறோம். ஏற்கனவே நம்முடைய ஸ்ட்ராட்டஜி என்பது அக்ரெசிவ் டெஸ்டிங், இதை தான் WHO, ICMR, மத்திய அரசு, மத்திய சுகாதாரத்துறை, உலக சுகாதார நிறுவனம் நம்ம கடுமையாக நம்ம வந்து அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய விஷயம், அக்ரெசிவ் 12,000
35,692 டெஸ்ட் நம்ம இதுவரைக்கும் எடுத்திருக்கிறோம். 12,35,692 பரிசோதனைகளை இதுவரைக்கும் நம்ம மேற்கொண்டிருக்கின்றோம். இதே போல் நம்மைவிட பெரிய மாநிலமான மகாராஷ்டிராவில் நேற்று வரை 9,95,000 டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. இப்பொழுது கேரளாவில் பார்த்தீங்கன்னா 2,35,000 டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. கர்நாடகாவில் 6,37,000 டெஸ்ட் எடுத்துக்கிறாங்க. ஸோ நாட்டிலேயே அதிகமாக டெஸ்ட் வந்து இன்னைக்கு 12,39,691 டெஸ்ட் எடுத்தது மட்டும் இல்லை, மேலும் 1,000,000 கிட்ட வந்து இன்றைக்கு வாங்குவதற்காக மாண்புமிகு முதலமைச்சர்கள் தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக ஆணைகளை பிறப்பித்திருக்கிறார்கள். இன்றைக்கு மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் ஒரே ஒரு ஒப்பிட சொல்ல வரும், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் மத்திய அரசு அந்த டெஸ்ட் கிட்ட சப்ளை பண்ணாலும் கூட தமிழ்நாடு அரசு மட்டும்தான் மாண்புமிகு முதலமைச்சர்கள் மாநில நிதியில் மொத்த டெஸ்ட் கிட்டில் 93% அந்த டெஸ்ட் கிட்டுகளை மாநில நிதியிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வந்து அதில் ஆணை பிறப்பித்து அதை வாங்குவதற்கான அனுமதியை இன்றைக்கு எங்களுக்கு நிதித்துறைக்கு அவர் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை நான் அன்போடு தெரிவித்துக் கொண்டேன். தமிழகத்திலே அந்த வீடு திரும்புவோர் குணமடைந்து சொல்லக்கூடிய ரெக்கவரி ரேட் 57% இருக்கிறது. தொடர்ந்து அவர்களையெல்லாம் நாம் குணப்படுத்தி நாம் அவர்களை வந்து நம்ம நல்ல முறையில் அவர்களை குணப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை சொல்கிறோம். ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த முதல்நிலை களப்பணியாளர்களுடைய பாதுகாப்பு என்பது அரசுடைய தலையாய கடமை. அதனால தான் அவங்களுக்கு வந்து ஜிங்க் பிளஸ் விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய தேவையான ப்ரொஃபைல் ஆக்சிஸ் இம்யூன் பூஸ்டர், அதே போல் கபஸ்கர குடிநீர், ஆர்சனிக் ஆல்பம் என அனைத்து இம்யூன் பூஸ்டராக இருக்கக்கூடிய எல்லா ப்ரொஃபைல் ஆக்சிஸ் ட்ரீட்மெண்ட்டையும் ப்ரொஃபைல் ஆக்சிஸ் வழிமுறைகளையும் அவர்களுக்கெல்லாம் எஃபெக்டிவாக இன்றைக்கு அரசு கொடுத்து கொண்டிருக்கிறது என்ற நல்ல செய்தியை நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அரசுக்கு சில யோசனைகளை சொல்லுகிறேன் என்று ஒரு சில யோசனைகளை பட்டியலிட்டிருக்கிறார். அதிலே நியாய விலக்கடைகள் மூலமாக அனைவருக்கும் விலையில்லா முகக்கவசங்களை அளித்திட வேண்டும். இது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே 15 நாட்களுக்கு முன்னதாகவே குடும்ப அட்டைதாரர் அத்துணை பேருக்கும் முகக்கவசங்கள் வழங்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த செய்தி. இன்றைக்கு அது வருவாய்த்துறையில் டெண்டர் கோரப்பட்டு ஒளிவு மறைவு இல்லாத டெண்டர் கோரப்பட்டு இன்றைக்கு விளைப்புள்ளிகள் இறுதி செய்யப்பட்டு இன்றைக்கு விநியோகக்கூடிய அந்த நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றன. ஆகையினால் இந்த யோசனை ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்களாலே செயல்வடிவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை மாநகராட்சி பொறுத்தவரைக்கும் 50,000,000 மாஸ்க்கள் குடிசைப்பதில் வழங்குவதற்கு ஆணை பறிக்கப்பட்டு 46,00,000 மாஸ்க்குகள் ரீயூசபிள் மாஸ்கஸ் 46,00,000 குடிசைப்பதிலே முழுமையாக விநியோகப்பட்டுவிட்டது என்ற அந்த செய்தியை நான் உங்களுக்கு இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். பாயிண்ட் நம்பர் 2, இன்றைக்கு முன்கள பணியாளராக விளங்கக்கூடிய மருத்துவர் செவிலியர்கள் சுகாதாரத்துறை ஊழியர்களுக்கு மருத்துவ பாதுகாப்பு உபகரணங்களை அளித்திட வேண்டும் என்ற அந்த ஆலோசனை ஏற்கனவே மாண்புமிகு முதலமைச்சர்கள் முன்களத்தில், அதாவது மை கவர்மெண்ட் ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி இஸ் சேஃப்டி ஆஃப் த ஃப்ரண்ட்லைன் வாரியர்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள் களத்தில் இன்று பணியாற்றக்கூடிய பாதுகாப்பு தான் இந்த அரசுடைய தலையாய கடமை என்று சொல்லத்தக்க வகையில் அவருடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்தக்கூடியவர்களை தேவையான அனைத்து பாதுகாப்பு உபகரணங்களையும் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்து முன்களப் பணியாளர்கள் அனைவருக்கும் அரசு அறிவித்த நிதியை வழங்கிட வேண்டும் என்றால் இந்த நிதி என்பது சட்டமன்றத்திலே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் சட்டமன்றம் நடந்து கொண்டிருந்த பொழுது மருத்துவர்களுக்கு செவிலியர்களுக்கு அந்த 1 மாத ஊதியம் வழங்கப்படும் என்று முதலமைச்சர்கள் சிந்தனையிலே தோன்றிய அந்த செய்தி, அதை இன்றைக்கு செயல்வடிவம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான அந்த ஆணைகளை பிறப்பித்துக் கொண்டிருக்க பணிகள் நடைமுறையில் இருந்து கொண்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். சோதனை குறித்த விவரங்களை விமான நிலையம் வாரியாக மருத்துவமனைகள் வாரியாக வழங்கிட வேண்டும் என்ற யோசனை ஏற்கனவே எந்தெந்த இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட்ஸில் எத்தனை பேர் வர்றாங்க அதில் எத்தனை பேருக்கு பாசிட்டிவ், டொமஸ்டிக் ஃப்ளைட்டில் எவ்வளோ பேர் வர்றாங்க எவ்வளோ டெஸ்ட் எடுக்கிறோம், ஷிப்மெண்ட்லேருந்து கப்பலிருந்து எவ்வளோ பேர் வர்றாங்க அதில் எவ்வளோ பேருக்கு நம்ம டெஸ்ட் எடுக்கிறோம், எவ்வளோ பேரை குவாரண்டைன் வைக்கிறோம், அதில் ரீடெஸ்ட் எடுக்கிறப்ப எவ்வளோ பேருக்கு பாசிட்டிவ் வருது அந்த செய்திகள், அதே போல் மாவட்டம் வாரியாக நம்ம எவ்வளோ டெஸ்ட் எடுத்துக்கிறோம் என்பதையெல்லாம் நம்ம தொடர்ந்து ஒளிவு மறைவு இல்லாமல், அதாவது டிரான்ஸ்பரண்டாக நம்ம வந்து ப்ரெஸ் புலட்டினில் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை நான் நேரத்தில் பதிவு வைக்க விரும்புகிறேன். இன்னொரு விஷயம் கூட, தமிழ்நாட்டில் ஒரு ஒரு பிரபலமான ஒரு முன்னணி ஆங்கில இதழில் ஒரு ஒரு அனலைசிஸ் ரிப்போர்ட், அதில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களும் எந்தெந்த விஷயத்தை அவர்கள் தெளிவுபட ஒளிவு மறைவு இல்லாமல் வெளிப்படையாக அறிவிக்கிறார்கள் என்ற ஒரு ஒப்பீடு போட்ட பொழுது அதில் முதல் மாநிலமாக இந்தியாவிலேயே அனைத்து புள்ளி விவரங்களையும் தெளிவாக டிரான்ஸ்பரண்டாக ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்தக்கூடிய ஒரே மாநிலம் தமிழ்நாடு, இரண்டாவதாக கர்நாடகா என்று அந்த ஒரு ஒப்பீடு ஏற்கனவே பத்திரிகையில் வந்திருக்கிறது என்ற தகவலை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த அளவுக்கு எல்லோருமே பாராட்டக்கூடிய அளவுக்கு, ஐசிஎம்ஆர் பாராட்டக்கூடிய அளவுக்கு, யூனியன் மினிஸ்ட்ரி பாராட்டக்கூடிய அளவுக்கு, இன்றைக்கு யூனியன் கேபினெட் செக்ரட்டரி தமிழ்நாடு மாடல் ஷூ ட்ரிப்ளிகேட் பை அதர் ஸ்டேட்ஸ், தமிழ்நாடை போல மற்ற மாநிலங்கள் வந்து அதை பின்பற்ற வேண்டும் என்ற சொல்லத்தக்க வகையில் ஆய்வுக் கூட்டங்கள் எங்கள் இடத்துல சொல்லத்தக்க வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய அந்த புள்ளி உரங்கள் மிக தெளிவாக பொதுமக்களுடைய பார்வைக்காக ஊடகத்துறை நண்பர்களுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இறுதியாக எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் கேட்டது கொரோனா சமூக பரவல் ஆகிவிட்டதா இல்லையா என்பதை பற்றி தெளிவாகணும்.
தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சமூக பரவல் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்றால் ஐசிஎம்ஆர் தான் இந்த சமூக பரவல் ஆகிவிட்டதா என்பதை அறிவிக்க வேண்டும். ஏற்கனவே ஐசிஎம்ஆர் பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு இதுவரை சமூக பரவல் இல்லை என்பதை அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார்கள் என்ற கருத்தை இந்த நேரத்தில் நான் பதிவிக்க விரும்பினேன். ஆகினாலே மாண்புகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவருடைய தலைமையில் அவருடைய வழிகாட்டுதலோடு இன்னும் சொல்லப்போனால் மாண்புகு முதலமைச்சர் அவர்களே பல்வேறு குழுக்கள் அதாவது இன்றைக்கு ஐஏஎஸ் அதிகாரிகளை உயர் காவல்துறை அதிகாரிகளை தமிழ்நாடு முழுக்க மானிட்டரிங் ஆபீசர்ஸ்களையெல்லாம் இன்றைக்கு நியமனம் செய்து முழுமையாக தமிழகத்துடைய நிலைமைகளை மாண்புகு முதலமைச்சர் அவர்கள் அதில் கண்காணித்து வருகிறார்கள். குறிப்பாக இன்றைக்கு இந்த டெஸ்ட்டை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னா இன்றைக்கி டெஸ்ட் வந்ததுக்கப்புறம் ஒருத்தருக்கு பாசிட்டிவ் ஆனதுக்கப்புறம் அவர்களை தனிமைப்படுத்தி அவர்களோடு யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறார்கள் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சிம்டமேட்டிக்காக இருந்தாலும் சரி ஏசிம்டமேட்டிக்காக இருந்தாலும் சரி ஒரு பாசிட்டிவ்னு வந்ததுக்கப்புறம் அவரோடெல்லாம் யாரெல்லாம் தொடர்பு இருக்கிறார்களோ அவர்களை தேடிப்படுத்தி ட்ராக் பண்ணி ட்ரேஸ் பண்ணி அவர்களை தனிமைப்படுத்தக்கூடிய அந்த பணியை ரொம்ப சிறப்பாக செய்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் சென்னை இன்றைக்கு வளர்ந்த நாடுகள் எல்லாம் தேர் ஸ்ட்ரகிளிங் டு ப்ரொவைட் த பெட் ஃபெசிலிட்டி ஃபார் கோவிட் பேஷண்ட் என்ற செய்தி வருகிறது. வளர்ந்த நாடுகள் எல்லாம் இன்றைக்கு படுக்கை வசதிகளை அளிப்பதற்கு ஒரு திணறக்கூடிய நிலை இருந்து கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு ஃபீவர் கேம்ப் அதாவது வீடு தேடி உங்களுடைய கதவை தட்டி சென்னையில் இருக்கக்கூடிய அல்லது மதுரையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கதவை தட்டி காய்ச்சல் இருக்கிறதா உங்களுக்கு உடம்பு வலி இருக்கிறதா இல்லது உங்களுக்கு ஏதேனும் வந்து சோர்வு இருக்கிறதா இல்லது உங்களுக்கு இந்த கோவிட் அறிகுறிகள் இருக்கிறதா என்பதை மூச்சுத்திறல் இருக்கிறதா என்பதை இன்றைக்கு கேட்டு பல்ஸ் ஆக்சிமீட்டரில் உங்களுடைய அந்த ஆக்சிஜன் சேச்சுரேஷனை பார்த்து ஃபீவர் கேம்ப் ஒரு நாளைக்கு 550 ஃபீவர் கேம்ப் நடத்தி 30,000 மேற்பட்டவர்களை சந்தித்து அவர்களுக்கு உரிய ஆலோசனைகளை மருந்து மாத்திரைகளோடு வழங்கி 250 மேம்பட்ட வாகனங்களை பயன்படுத்தி 12,000 மேற்பட்ட களப்பணியாளர்கள் இன்றைக்கு ஃபீல்டில் வேலை பார்த்துட்ருக்கிறாங்க. முழுமையாக இன்றைக்கு ஒவ்வொரு வீடு தேடி அவர்களை ஹோம் சர்வே என்று சொல்லக்கூடிய சர்வலன்ஸ் ரிப்போர்ட்டை இன்றைக்கு சென்னை மாநகராட்சி சிறப்பாக செய்து வருகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கேன். இன்னும் சொல்லப்போனால் இன்றைக்கு ஒரு நம்ம களத்திலே நீங்கள் வந்து பார்க்க வேண்டும். களத்திலே வந்து எப்படி இரவு பகல் பாராமல் ஒரு நாட்களா 2 நாட்களா 1 மாதமா 2 மாதமா இன்றைக்கு 3-4 மாதங்களுக்கு மேலாக 100 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து இன்றைக்கு மாண்புகள் அம்மாவுடைய அரசு மட்டுமல்ல அரசாங்கம் என்பது உத்தரவு போட முடியும். அது எந்த அரசாங்கம் இருந்தாலும் உத்தரவுகளை பிறப்பிப்பது அரசாங்கம். முதலமைச்சர் இன்றைக்கு உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். ஆனால் பணியாற்றுவது யார்? பணியாற்றுவது களப்பணியாளர்கள், களத்தில் இருக்கக்கூடிய உயர் ஐஏஎஸ் அலுவலர்கள், காவல்துறை அலுவலர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், களப்பணியாளர்கள் களத்தில் நின்று பணியாற்றுகள் இரவு பகல் பாராமல் இந்த பேண்டமிக் என்று சொல்லக்கூடிய மருத்துவ அவசர கால நிலையில தங்கள் உயிரை துச்சமென மதித்து கிட்டே சென்றால் களத்திலே சென்று பணியாற்றுகின்ற பொழுது எனக்கும் பாசிட்டிவ் வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்கிறது என்பதை தெரிந்தும் இன்றைக்கு நீங்கள் உட்பட நாங்கள் உட்பட எல்லோருமே களத்திலே நின்று பணியாற்றிக் கொண்டிருக்கின்றோம். சென்னை எடுத்துக்கொண்டோம்னால் இன்றைக்கு அலுவலர்கள் பணியாற்ற களத்துக்களை சென்று ஐஏஎஸ் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள், அமைச்சர்கள் இன்றைக்கு தெருத்துருவாக சென்று பணியாற்றுகிறார்கள், இன்றைக்கு உயர் அலுவலர்கள் பணியாற்றுகிறார்கள். ஆக இப்படி பணியாற்றுகின்ற பொழுது ஒரு அறிக்கையின் மூலமாக சில குறைகளை சொல்லுகிறோம் என்று சொன்னால் ஒரு அரசாங்கத்தை நாம் குறை சொல்கிறோம் என்று எடுத்து அந்த ரீதியில் நீங்கள் சொல்ல முனைந்தால் அது களத்திலே நின்று பணியாற்றக்கூடியவர்களை உயிரை துச்சமென மதித்து 100 நாட்களுக்கு மேலாக பணியாற்றக்கூடியவர்களை காயப்படுத்துவதாக அமையும் என்பதை நீங்கள் ஏன் எண்ணி பார்க்கவில்லை என்பதுதான் என்னுடைய அன்பான கேள்வி. ஆக களத்திலே நின்று பணியாற்றக்கூடியவர்களை இது மற்ற ஒரு பேரிடர் போல அல்ல, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், கண்ணுக்கு தெரியாத ஒரு அதாவது இன்விசிபிள் பயாலஜிக்கல் எலிமெண்ட், ஒரு பயாலஜிக்கல் டிசாஸ்டர். ஆக இந்த சூழலில் அவர்களை நாம் ஊக்கப்படுத்த வேண்டும், உற்சாகப்படுத்த வேண்டும், அவர்களுக்கு நாம் உறுதுணையாக இருக்க வேண்டும். நீங்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகள், நீங்கள் அரசுக்கு சொல்லக்கூடிய யோசனைகள், அரசுக்கு சொல்லக்கூடிய கருத்துக்கள், விவாதத்தில் பங்கேற்று எதிர்மறையான கருத்துக்களை சொல்லக்கூடிய அந்த கருத்துக்கள் எல்லாம் களத்திலே நின்று பணியாற்றக்கூடியவர்களை ஊக்கப்படுத்துவதாக, உற்சாகப்படுத்துவதாக, அவர்களை இன்னும் உத்வேகத்தோடு மக்கள் நலனுக்காக உழைக்க தூண்டுவதாக இருக்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் வலியுறுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். குறிப்பாக இன்றைக்கு மாண்புமிகு நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த மருந்துகளை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு முக்கியமான செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்பினேன். உயிர் காக்கும் உயரிய ஊசி மருந்துகளை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு மெடிக்கல் சர்வீஸ் கார்பரேஷன் மூலமாக தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் ட்ரக் ஆஃப் சாய்ஸ் இல்லை என்று சொன்னாலும் கூட இன்றைக்கு இந்தியாவிலேயே 20,000 வயாள்கள் வந்து தயாரிக்கப்பட்டன ரெம்டெசிவிர் என்று சொல்லக்கூடிய அந்த வைரல் லோடை குறைக்கக்கூடிய வீரியம் மிக்க விலையுயர்ந்த மருந்துகள். 20,000 அந்த ஊசி மருந்துகளில் இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட மொத்தம் 20,000 மருந்துகளில் 10,000 வயாள்களை மருந்துகளை இன்றைக்கு நம்முடைய தமிழ்நாடு அரசு அதை பெற்றிருக்கிறது. தமிழ்நாடு அரசு பெற்றிருக்கிறது என்பதை காட்டிலும்
தமிழ்நாடு அரசு தலைநகரத்திலே மட்டுமல்ல கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அனைத்து அரசு மருத்துவமனைகளும் அது நாகப்பட்டினமாக இருந்தாலும் இன்றைக்கு ராமநாதபுரமாக இருந்தாலும் நாகர்கோவிலாக இருந்தாலும் எல்லா மருத்துவமனைகளையும் அந்த மருந்தினுடைய இருப்பை உறுதி செய்து உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் ரெம்டெசிவிர் இன்றைக்கு மோனோக்ளோனல் ஆன்டிபாடி என்று சொல்லக்கூடிய டோசில்னிசுமாப் அது இன்றைக்கு 1600 வயாள்கள் தொடர்ந்து இன்னும் ஒரு 5000 வயாள்கள் அதே போல இன்ஜெக்ஷன் எனாக்சோபரின் என்று சொல்ல ரத்தம் முறைவதை தடுக்கக்கூடிய இன்ஜெக்ஷன் எனாக்சோபரின் அது இன்றைக்கு 152000 வயாள்கள் இப்படி உயிர் காக்கக்கூடிய மூன்று முக்கியமான மருந்துகளை இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய ஆணையின் மூலமும் டிஎன்எம்எஸ்சியின் மூலமாக நாங்கள் தெரிவிச்சிருக்கின்றோம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இந்த உயிர் காக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் மருத்துவ உபகரணமாக இருந்தாலும் சரி மருத்துவ கட்டமைப்பாக இருந்தாலும் சரி ஆக்சிஜன் பைப்லைனாக இருந்தாலும் சரி ஆக்சிஜன் டேங்கர்களாக இருந்தாலும் சரி அதிநவீன உபகரணங்களாக இருந்தாலும் சரி தேவையான அனைத்து நிதிகளையும் வழங்குவதற்கு நிதித்துறைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கின்ற காரணத்தினாலே இந்த உயிர் காக்கக்கூடிய பணிகளை வேகமாக துரிதமாக இன்றைக்கு பிற மாநிலங்களை விட பிற நாடுகளை விட நாம் வேகமாக செய்ய முடிகிறது என்பதை நேரத்தில் நான் எடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் அதனால் பதட்டம் வேண்டாம் தயவு செய்து நான் பொதுமக்களுக்கு அன்பான வேண்டுகோள் அரசுடைய சார்பில் அம்மா அரசுடைய சார்பில் முதலமைச்சர் சார்பில் வேண்டுவது பதட்டம் வேண்டாம் பயம் வேணாம் ஸ்டிக்மா வேணாம் நமக்கு பாசிட்டிவே அதாவது வந்துடக்கூடாது யாருக்கும் அதுக்காக தான் அரசாங்கம் கடுமையாக போராடி கொண்டிருக்கிறது பாசிட்டிவ்ன்ற செய்தி வந்தோன்னா பதட்டம் பீதி பயம் இல்லாமல் நீங்கள் தான் மனநலம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம் முதல்ல தைரியமாக இருக்கணும் இந்த மென்டல் ஸ்ட்ராங் அப்படின்ற நம்ம நான் வந்து மென்டலி ஸ்ட்ராங் அப்படின்ற சொல்கிற விஷயம் தான் இன்றைக்கு வந்து ஒரு நோயாளிக்கு வந்து இன்னும் வந்து நல்ல ஒரு ஆரோக்கியமான அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும் என்று மருத்துவ வல்லுநர் சொல்கிறாங்க அதனால் உங்களை காப்பதற்கு அரசாங்கம் இருக்கிறது உங்களை காப்பதற்கு உங்களை குணப்படுத்துவதற்கு எங்களுடைய மருத்துவர்கள் செவிலியர்கள் அரசு மாண்புமிகு முதலமைச்சர் இருக்கிறார் அதனால் நீங்கள் பயம் வேண்டாம் பதட்டம் வேண்டாம் பீதி வேண்டாம் ஆனால் மிகுந்த பாதுகாப்பாக இருக்கணும் மிகுந்த எச்சரிக்கையாக இருக்கணும் மிகுந்த கவனத்தோடு இருக்க வேண்டும் அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை அந்த சமூக இடைவெளி என்ற மாஸ்க் அணிதல் போன்ற அந்த 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 தொடர் பணிகளை தொடர்ந்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் அதில் எந்த விதமான ஒரு அலட்சியமோ தாமதமோ தடையோ தயக்கமோ இருக்கக்கூடாது என்பதை நாங்கள் அன்போடு இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றோம் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மக்களை காப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் கூடுதலாக மருத்துவர்கள் நியமனம் கூடுதலாக செவிலியர்கள் நியமனம் கூடுதலாக பணியாளர்கள் இது வரைக்கும் 14,814 பேர்களை இன்றைக்கு பணி நியமனம் சிறப்பாக இன்றைக்கு செய்திருக்கிறோம் இன்னும் தொடர்ந்து செவிலியர்களை மல்டிபர்பஸ் ஒர்க் என்று சொல்லக்கூடிய பணியாளர்களை நியமனம் செய்து கொண்டிருக்கின்றோம் மல்டி டைமென்ஷனில் இன்றைக்கு பன்முக நடவடிக்கைகளை நாம் மேற்கொண்டிருக்கின்றோம் பாரம்பரியமான மருந்துகள் இன்றைக்கு வந்து பாரம்பரியமான மருந்துகளை இன்றைக்கு சித்த மருந்துகள் குறிப்பாக வந்து கபஸ்கர் குயினாக இருக்கட்டும் ஆர்சனிக் ஆல்பமாக இருக்கட்டும் இவை எல்லாவற்றையுமே இன்றைக்கு கூடுதலாக நிதியை ஒதுக்கி மாண்புமிகு முதலமைச்சர்கள் அதையெல்லாம் கூடுதலாக எல்லோருக்கும் விநியோகிக்கக்கூடிய அந்த பணியை சொல்லுகிறாங்க இன்றைக்கி ட்ரையல் என்று சொல்லக்கூடிய பிளாஸ்மா தெரப்பி ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இன்றைக்கு போயிட்டுருக்கு அதே போல் பிசிஜி வேக்சினுக்கு உண்டான அந்த ஆராய்ச்சி தொடங்கப்பட்டிருக்கிறது அதே போல் இன்றைக்கு வந்து சாலிடாரிட்டி ட்ரையல் இன்றைக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது ஆக அனைத்து விதமான ஆராய்ச்சிகளையும் இன்றைக்கு மருத்துவ வல்லுநர்கள் மேற்கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைக்கு இந்தியாவிலேயே நாம் வந்து இந்தியாவிலே மட்டுமல்ல வளர்ந்த நாடுகளோடு ஒப்பிடுகின்ற பொழுது அந்த மார்ட்டாலிட்டி ரேட் இறப்பு விகிதத்தை சதவீதத்தை நம்ம குறைச்சிருக்கின்றோம் மேலும் இறப்பு விகிதத்தை குறைப்பதற்கான தேவையான அனைத்து ஒரு இன்டகிரேட்டட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஒருங்கிணைந்த ட்ரீட்மெண்ட்டை இன்றைக்கு எல்லா மருத்துவ கல்லூரி மருத்துவமனையும் எக்ஸ்போர்ட் கமிட்டி போட்டு நேரடியாக மருத்துவ வல்லுநர்கள் அதை கண்காணிக்கின்றாங்க இதை வந்து இந்த மருத்துவ வல்லுநர்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் புரோட்டோகால தனியார் மருத்துவமனைகளுக்கும் நம்ம எல்லாத்துக்குமே நம்ம வந்து அறிவுறுத்துகிறோம் தெளிவுபடுத்துகிறோம் அவங்களுக்கு வந்து ஜூம் மீட்டிங்கில் அவங்க எல்லாத்துக்கும் நம்ம கிளியர் பண்ணுறோம் அதனால் இன்றைக்கு தனியார் மருத்துவமனைகளையும் தங்களுடைய முழு பங்களிப்பை கொடுத்துக்கிறாங்க தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்படுவர்களுக்கு முதலமைச்சருடைய மருத்துவ விரிவான காப்பீட்டுத் திட்டத்தில் எந்தவித கட்டணமும் வசூலிக்கக்கூடாது என்பதை தெளிவாக சொல்லியிருக்கிறோம் உச்ச பட்ச அந்த கட்டணத்தையும் இன்றைக்கு அரசு நிர்ணயித்திருக்கிறது அதனால் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய தலைமையில் தொடர்ந்து தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் மிக சிறப்பாக செய்திருக்கிறது ஒவ்வொரு மருத்துவமனையிலையும் இன்றைக்கு அது வந்து எவ்வளோ ஒரு மருத்துவமனையில் எவ்வளோ பெட் இருக்குது எவ்வளோ வந்து அது ஆக்குபென்சி இருக்குது எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்றத ஸ்டாப் கொரோனான்ற வெப்சைட்டில் பார்க்கக்கூடிய அந்த வழிவகையும் இன்றைக்கு வெளிப்படையாக இன்றைக்கு வந்து மாண்புமிகு அம்மாவுடைய அரசு செய்திருக்கிறது என்பதை தெரிவித்துக்கொண்டு ஆகினாலே மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையில் இந்த கொரோனா வைரஸுடைய தடுப்பு நடவடிக்கைகள் மட்டுமல்ல அதே போல் இந்த கொரோனா வைரஸில் இருந்து பாதிக்கப்படுகளை குணப்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் உயிர் காக்கக்கூடிய வீரியமான மருந்துகளை வாங்கி அதை பயன்படுத்தக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் ஆராய்ச்சி நடவடிக்கைகளையும் நோய் கட்டுப்பாட்டு நடவடிக்கைகளையும் ஃபீல்ட் ஆக்டிவ் எல்லாவற்றிற்கும் மேலாக கடுமையாக களத்திலே நின்று அந்த வைரஸை எதிர்த்து போரிடக்கூடிய அந்த போர் வீரர்களை இன்றைக்கு அவர்களுடைய பாதுகாப்பையும் கருதி அவர்களையும் ஊக்கப்படுத்தி உற்சாகப்படுத்தி அந்த பணிகளில் ஈடுபடுத்தி வைக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் மாண்புமிகு அம்மாவுடைய அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவாக செய்து கொண்டிருக்கிறார் யாராக இருந்தாலும் களத்திலே வந்து பாருங்கள் எவ்வளவு சிறப்பான பணிகள் இன்றைக்கு எவ்வளவு சிறப்பான கட்டமைப்புகள்
எவ்வளவு சிறப்பான அதிநவீன உபகரணங்கள், வீரியமிக்க மருந்துகள் இவையெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன என்பதை மீண்டும் தெரிவித்துக் கொண்டு பொதுமக்கள் பயட்டம் மீண்டும் ஒருமுறை பொதுமக்கள் பயம் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் அதே நேரத்தில் மிகுந்த பாதுகாப்பாகவும் மிகுந்த எச்சரிக்கையோடும் மிகுந்த கவனத்தோடும் அரசாங்கம் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஏற்று நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும் என்பதை வேண்டி விரும்பி உங்களை தயவு செய்து நீங்கள் எப்பொழுதும் வெளியில் செல்கின்ற பொழுது முகக்கவசம் அணிவிக்க வேண்டும் என்பதை மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி மீண்டும் சமூக இடைவெளியை தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம். வெஜ் மற்றும் நான்வெஜ் சமையல் குக்கிங் ரெசிபிகளை தமிழ் குக்கிங் ரெசிபி சேனலில் கண்டு மகிழுங்கள். சேனலை காண கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.